வணக்கம். விருச்சம் தொலைக்காட்சியின் முதன்மை செய்திகள். தமிழகத்தில் 8 மாதங்களுக்கு பிறகு பல்வேறு தளர்வுகளுடன் இன்று கல்லூரிகள் விடுதிகள் திறக்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டத்தில் புயல் வெள்ள பாதிப்புகளை மத்திய குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர். புயல் சேத விவரங்களை பார்வையிட வந்துள்ள மத்திய குழுவினரில் ஒரு குழுவினர் புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் ஆய்வு செய்தனர். 2வது குழுவினர் வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் இன்று ஆய்வு நடத்தினர். மத்திய அரசின் விவசாய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாய சங்கங்கள் நாளை பாரத் பந்த் நடத்த அழைப்பு விடுத்துள்ளன. விவசாயிகளின் நாடு தழுவிய பந்த் அறிவிப்பை அடுத்து டெல்லியின் 4 முக்கிய எல்லைகள் மூடப்பட்டுள்ளன. ஆந்திராவில் மர்ம நோய்க்கு ஒருவர் உயிரிழந்த நிலையில் 300க்கும் மேற்பட்டோர் தலை சுற்றல் மயக்கத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 100க்கணக்கானோருக்கு ஒரே நேரத்தில் பாதிப்பு ஏன் என்பதை கண்டறிய மத்திய குழு விரைந்துள்ளது. ஓராண்டாக நடைபெற்று வந்த எவரெஸ்டின் உயரத்தை அளவிடும் பணியின் முடிவுகள் நாளை வெளியிடப்பட உள்ளன. ஆக்ரா மெட்ரோ ரயில் சேவை திட்டத்திற்கான கட்டுமான பணிகளை காணொலி வாயிலாக பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைத்தார். கர்நாடகா சட்டசபை குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. குஜராத் மாநிலத்தில் முகக்கவசம் அணியாதவர்களிடம் இருந்து 94 கோடி ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 2500 நீதிமன்ற வளாகங்களில் வீடியோ கான்ஃபரன்ஸ் வசதியை ஏற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து வீரர்களை அழைத்து வர ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ராக்கெட் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. வானிலை செய்திகள். தலைநகர் டெல்லியில் இன்று அதிகாலை முதலே கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. மன்னார் வளைகுடா பகுதியில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் படிப்படியாக மழை குறையும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் விருச்சம் தொலைக்காட்சியுடன். எப்பொழுதும் உங்களுடன் திவாகரன், 9வது வகுப்பு, விருச்சம் இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல், CBSE. நன்றி, வணக்கம்.